ஒரு கான்ஸ்டபுள் திருநெல்வேலியிலிருந்து சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு வருகிறார் அவருக்கு ஒரு கால் இல்லை செயற்கை கால் பொறுத்திருக்கிறார்கள் கைத்தடியை பிடித்து நடந்து வருகிறார் அன்று காவல்துறையின் க்ரீவன்ஸ் டே காவல்துறையில் உள்ள ஒவ்வொருவரின் கோரிக்கைகளை கேட்டு அதை நிறைவேற்றும் நாள் திருநெல்வேலியிலிருந்து வந்த அந்த கான்ஸ்டபிளை பார்த்து டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் என்ன கோரிக்கை என்று கேட்கிறார் அதற்கு அந்த கான்ஸ்டபிள் ஒரு விபத்தில் என்னுடைய காலை நான் இழந்துவிட்டேன் அதனால் தற்போது செயற்கைக்கால் இருக்கிறேன் இந்த கால் வெயிட் அதிகமாக இருப்பதால் என்னால் இதனை பயன்படுத்தி கொண்டு நடப்பது கஷ்டமாக இருக்கிறது இப்போது மருத்துவ துறையில் எடை குறைந்த நவீன கால் வந்திருக்கிறது அதனை பயன்படுத்தி கொண்டு நான் நடந்தால் என்னால் சுலபமாக நடக்க முடியும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அதனால் அந்த செயற்கை காலை எனக்கு வாங்கி கொடுங்கள் என்று கேட்கிறார் அந்த கான்ஸ்டபிள் சரி என்று டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் அந்த செயற்கை காலின் விலை என்ன என்று கேட்கிறார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் என்கிறார் அந்த கான்ஸ்டபிள் உடனே டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் காவல்துறையின் கிளக்கிடம் அந்த கான்ஸ்டபிளை அழைத்து சென்று விவரத்தை சொல்கிறார் அந்த கான்ஸ்டபிளின் விவரத்தை சரிபார்த்த அந்த கிளக் இவருக்கு வழங்க வேண்டிய அனைத்து நிதி உதவிகளையும் வழங்கிவிட்டோம் இவரின் கோட்டா முடிந்துவிட்டது அதனால் இவருக்கு இனிமேல் பணம் வழங்க முடியாது உங்களுக்கும் இவருக்கு பணம் வழங்கும் அதிகாரம் இல்லை என்கிறார் கிளக் டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் அந்த கான்ஸ்டபிளை திரும்பி பார்க்கிறார் அவர் பாவமாக நின்று கொண்டிருக்கிறார் உடனே அந்த கான்ஸ்டபிள் டிஜிபி அலெக்சாண்டர் அவர்களிடம் சார் உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று எனக்கு தெரியும் நீங்க அம்மா அவர்களிடம் போய் கேளுங்க அவங்க நிச்சயமாக கொடுப்பாங்க சார் என்கிறார் அந்த கான்ஸ்டபிள் டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் அந்த கான்ஸ்டபிளிடம் மனு எதுவும் இருக்கிறதா என்று கேட்கிறார் உடனே அந்த கான்ஸ்டபிள் தான் அம்மா அவர்களுக்கு எழுதி வைத்திருந்த மனுவை டிஜிபி அலெக்சாண்டர் அவர்களிடம் கொடுக்கிறார் அம்மா சென்று டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் அந்த கான்ஸ்டபிளின் விவரங்களை சொல்லி அவர் கொடுத்த மனுவை கொடுக்கிறார் அந்த மனுவை படித்த அம்மா அவர்கள் டிஜிபி அலெக்சாண்டர் அவர்களுக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கி அந்த கான்ஸ்டபிளுக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வழங்க உத்தரவிடுகிறார் பிறகு டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் அந்த கான்ஸ்டபிளை அம்மாவர்களிடம் அழைத்து வருகிறார் அந்த கான்ஸ்டபிளிடம் அம்மா அவர்கள் உங்களுடைய டிஜிபி உங்களுக்கு கால் வேணும்னு சொல்லி சிறப்பு அதிகாரம் கேட்டார் அந்த அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன் இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வைத்து நல்ல காலை பொருத்தி பொதுமக்களுக்கு நல்ல சேவை செய்யுங்க என்று சொல்லி அந்த கான்ஸ்டபிளிடம் அந்த இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வழங்குகிறார் அம்மா அவர்கள்